சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச விடாமல் திமுக உறுப்பினர்கள் தடுப்பதாக அதிமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற மாதந்திர கூட்டத்தில் அதிமுக மாமன்ற குழு தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாமன்ற உறுப்பினர் சதீஷ்குமார், திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு 20 முதல் 25 நிமிடம் வரை பேச அனுமதி அளித்ததாகவும், அதிலும் திமுக தலைவர் மற்றும் திமுகவின் குடும்பத்தினர் புகழ் பாடுவதற்கே நேரம் செலவிடப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு 5 நிமிடம் மட்டுமே பேச அனுமதி அளிக்கப்படுவதாகவும், அதிலும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் பேச விடாமல் கூச்சல் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு மண்டல குழு தலைவர்ன்றவர் ஒரு மன்றத்தையே அவர் வந்து எல்லா கண்ட்ரோலில் இருக்குது. அவர் ஒரு 0 ஹவர்ஸில் பேச வேண்டிய அவசியமும் அவ்வளவும் கிடையாது. அவங்களோட ஆட்சி அவங்களே அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து நேரடியாக போய் ஒரு மேயரை சந்தித்து அவங்க ஒரு முறையிட்டாலே அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு மிக மிக கம்மியாக இருக்குது. அவங்க 25 நிமிஷம் 30 நிமிஷம் அதெல்லாம் பேசுகிறாங்க. அதை அனுமதிக்கிற இந்த மன்றம் 5 நிமிடம் 7 நிமிடம் பேசக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர் புறக்கணிக்கப்படுறார். அவருக்கோட வாய்ப்பை வந்து தட்டி கழிக்கிறதுக்கு இவங்க பேசுகிறாங்க.